हेलो, वेलकम टू ऑल फॉर माय यूट्यूब चैनल फ्लाई ऑन हाई विद पुनी। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இப்போது பேண்டமிக்ங்கிறதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்லேயே தான் இருக்காங்க. சுத்தமாக வந்து கிளாஸஸும் இல்லை, இப்போ ஆன்லைன் கிளாஸஸும் இல்லை. ஸோ அவங்கள எப்படி வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கிறது? ரொம்ப நேரம் மொபைலை பார்த்துட்டே இருக்காங்க, மொபைலையும் நம்மளால் கொடுக்காமல் இருக்கவும் முடியல. கொடுத்தாலும் வந்துட்டு ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருக்காங்க, திருப்பி வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா மாம்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சது என்னென்னா கலர்ஸ். கலர்ஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அதை வந்து ரொம்ப விரும்புவாங்க. நார்மலாக வந்துட்டு கலர் பென்சில்ஸ் மட்டும் சொல்லலை, ஸ்கெட்சஸ், பெயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் இது கிளே ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து கலர் பேப்பர்ஸ், இப்போ கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கிராஃப்ட் பேப்பர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே குழந்தைங்க கலர் கலராக இருக்கிறத வந்து விரும்புவாங்க. ஸோ நம்ம அப்படி தான் இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னா, வீட்டில் நீங்கள் இதுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புதுசாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக இருக்கிற க்ரையான்ஸை எத்தனை கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 12 கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, 4 கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, 3, 2, எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் 1லேருந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இது மூலிமா குழந்தைங்க வந்துட்டு அந்த கலர்ஸையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம மெயினாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், என்னென்னா சைஸ். நார்மலாக குழந்தைங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்மால், மீடியம், லார்ஜ், இந்த மூணு சைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மால்லேருந்து அடுத்து மீடியம், அடுத்து லார்ஜ். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது மாதிரி தான் குழந்தைங்கக்கிட்ட எப்படி அந்த கலர்ஸையும் சொல்லி இதையும் சைஸஸையும் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் புரிய வைக்கலாம், அவங்களுக்கான மொழியில் போய் புரிய வைக்கலாம் அப்படின்னு. இப்போது ஒவ்வொரு கலராக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்மால் சைஸில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கோங்க A4 ஷீட்டில். அதே மாதிரி அடுத்த சைஸ் மீடியம் சைஸில் ஒரு சின்ன ரவுண்டு, அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸில் ஒரு பெரிய ரவுண்டு. அதே கலரில் இப்போ க்ரீன் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதே சேம் க்ரீன் கலரில் இந்த மூணு ரவுண்ட்ஸும் உங்களுக்கு பேப்பரில் எங்கே வேணால் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த கலர், அது இப்போது ஆரஞ்சுனா அதே மாதிரி சின்ன சைஸ், ஸ்மால் சைஸ், அதுக்கப்புறம் மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸ். ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு சைஸாக ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இப்படி எல்லா, இப்போ நார்மலாக நான் 6 கலர்ஸ் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. 6 கலர்ஸ் நான் போடுறேன், க்ரீன், எல்லோ, ப்ளூ, வயலட், ரெட், ஆரஞ்ச். ஓகேவா? இப்படி எல்லா சைஸ்லேயும் நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் கொஞ்சம் டார்க் கலர்ஸாக எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணிருக்கிறது ஒரே ஒரு கலர் மட்டும் எல்லோ யூஸ் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு தெரியாது வீடியோவில். நார்மலாக டார்க் கலர்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி வந்து 2 இயர்ஸ்லேருந்தே உங்கள் குழந்தைங்கக்கிட்ட ட்ரை பண்ணலாம். 2 இயர்ஸ் குழந்தைங்கக்கிட்டருந்தே நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட இது நீங்கள் ரவுண்டு போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ரவுண்டை கனெக்ட் பண்ண சொல்லுங்கள். எப்படின்னா ஸ்மால்லேருந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ், இப்படி ஒவ்வொரு சைஸாக வந்து கனெக்ட் பண்ண சொல்லுங்கள். த சேம் கலரில், இப்போ க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் ஸ்மால் பால்லேருந்து லார்ஜ், சாரி, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படி கனெக்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட கனெக்ட் பண்ணும்போதே அந்த கலர்ஸையும் சொல்லுங்கள். இப்போ என்ன கலரில் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அவங்க கலர்ஸையும் படிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சைஸஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஒரு கலர் பென்சில் எடுத்துகிட்டு இது வயலட் கலர், இது பிங்க் கலர், இது ப்ளூ கலர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட மைண்டில் போய் அவங்களுக்கு அந்த ஏஜுக்கு ஏற்றிக்க முடியாது. இதுவே வந்து நம்ம வந்து கலர்ஸை வச்சு இது ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சு சொல்லும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு இதை கனெக்ட் பண்ணும்போது அடுத்த இதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா?
அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சைஸஸும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அதையும் படித்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க கலர்ஸையும் படித்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். வெல்கம், பாய், சி யூ, டேக் கேர்.